வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். இன்றைக்கி சமீப காலமாக ஒரு ஆட்டோமொபைல் செக்டரில் அடிக்கடி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்து ஐபிஓக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஐபிஓ எவராகவும் இருக்க போகுது. பட் ஏன் ஹுண்டாய் மாதிரியான ஒரு கம்பெனி 20-30 வருஷம் இந்தியாவில் இருந்துட்டு அவங்க ஏன் வந்து மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு டைமில் ஐபிஓக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு 2-3 விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி வந்து இந்தியாவுடைய மார்க்கெட் ஷேர் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு 80% இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக 60 வந்துச்சு, இன்றைக்கி 42%. பட் இன்னும் அவங்க தான் வந்து லீடிங் ஆட்டோமொபைல் மேக்கர். பட் என்ன பிரச்சனைனா, மாருதியோடைய மேஜர் மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு காலத்தில் எடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் தான். இன்றைக்கி ஹுண்டாயும் அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் காம்படிஷன். இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் இன்டென்ஸ் காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ தட் யூ வில் ரியலி நீட் டு பி அப்ஃப்ரண்ட்டை, இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்க ஃபோர்டு வந்து இந்தியாவில் விட்டு வெளியில் போயிட்டாங்க, ஜென்ரல் மோட்டார்ஸ் போயிட்டாங்க, அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து ஹுண்டாய் வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க வந்து இந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ்க்கு வந்து ஹுண்டாய் தயாராகிட்டுருக்காங்க. அப்போ இந்த இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹுண்டாய் வந்து காம்படிஷன் இன்டென்ஸாக இருக்கிறத கவனிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தாக்கு பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஹுண்டாயுடைய மார்க்கெட்டிங்கும் வந்து அவங்க மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தது. ஷாருக் கான் வந்து சாண்ட்ரோ அட்வர்டைஸ் பண்ணது, அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. ஸோ ஒரு ஹவுஸ்ஹோல்டு நேமாக மாறுச்சு. அந்த மாதிரி விஷயங்களை ஹுண்டாய் மறுபடியும் செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போது இதற்கு வந்து தே நீட் டு ஹாவ் சம் கேபிட்டல் இன் ஹேண்ட், தட்ஸ் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே பரவலாக பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னும் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டிக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கவர்மெண்ட் தான் மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறதாக ஒரு பேச்சு இருக்குது, அவர்களும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ஸில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபண்ட் பண்ணணும், ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து ஹுண்டாயும் வந்து ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்டில் நல்லா இருக்கிற ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணணும், நம்மளும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இது மூலமும் மணி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹுண்டாயும் நினச்சிருக்கலாம். இது வந்து ரெண்டாவது. மூன்றாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 இந்தியாவில் 30% ஆஃப் த கார்ஸ் வில் பி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். இந்தியாவில் 30% ஆஃப் த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் நம்பர். இப்படிப்பட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்பேஸை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, யூ ரியலி நீட் டு டூ கோ சம் ஒர்க், ரிசர்ச், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், யூட்டிலைசேஷன், ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதுவும் ஹுண்டாய் வந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம், வெறும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல, அவங்க வந்து நிறைய ஹைட்ரஜன் ரிசர்ச்சுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஹுண்டாய் வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு பிளான் பண்ணும்போது கையில் எப்போவுமே அடிஷ்னல் கேஷ், ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட கேபிட்டலாக இருந்தாலும் அடிஷ்னல் கேஷ் வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு ஹுண்டாய் நினச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க நினச்சா அவங்களே இதெல்லாமே தனியாகவே பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஒரு டைமையும் வந்து அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதுக்காக தான் தே ஆர் கோயிங் டு கோ ஃபார் அன் ஐபிஓ. ஜேபி மோர்கன் மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கூட நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து அவளாக பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.